ஹலோ கைஸோ, வெல்கம் டு மேக்கிங் பை சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ஏர் கூலர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீட்லேயே எப்படி செய்கிறதாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதான ஒரு கார்ட்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஸோ வெளியே இருந்த ஒரு பாக்ஸ் வந்துங்க. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லைனா கூட வேறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளையல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கையை கூட அறுத்தணும். ஸோ சின்ன பசங்களாக இருந்தது யாருமே ட்ரை பண்ணாதீங்க. பெரியவங்கிட்ட இதை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம். ஸோ அதே ஷேஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சின்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே ஒரு கோடு போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ எடுத்துகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மார்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுங்கள். ஸோ கையில் கீதி தப்பி தவறி கூட பற்றவே கூடாது. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பாக்ஸு நல்லா இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஸோ பெயிண்ட் அடிக்க தெரியாத மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறேங்க. ஸோ சின்ன ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிண்டில் அப்படியே விட்டனால அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பெரிய ப்ரெஷ் வச்சு அடிக்கிறேன். ஸோ அடிக்க முடியல. ஸோ கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயிடுச்சுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். நான் க்ளவுஸ்லாம் போடல. ஸோ மண் அது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பண்ணிட்டேன். கையெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துச்சுங்க. ஸோ நீங்கள் க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காய விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா காய விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மழை பெஞ்சிருச்சுங்க. நானும் அப்படியே வெயில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கல, என்னோடய மிஸ்டேக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க, கரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிசி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிசி மோட்டர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சாரி, டிசி மோட்ரு, அடுத்து இந்த கனெக்டரு, அந்த பேட்டரி கனெக்டரு, அடுத்து சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட ப்ரொப்பலர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இது ஃபேன் வந்து கூட சொல்லுவாங்க, இல்லை ப்ரொப்பலர் கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கடையில் கேட்கும்போது சின்னதாக ஒரு ஃபேன் கொடுங்கன்னு கேளுங்க. ஸோ ப்ரொப்பலர்னு கேட்டால் உங்களுக்கு என்னென்னே தெரியல. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ நீங்கள் ஃபேன்னே கேளுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு கீழே வராத மாதிரி வந்து இப்போ விழுகாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம் யூஸ் பண்ணி, ஃபெவிக்யூக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு கம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொப்பலர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஸோ நல்லா ஃப்ரீயாக சுற்றுதான்னு வந்து பார்க்கணும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க பாக்ஸு. ஸோ சின்னதாக பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரொப்பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இடிக்குங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் பெருசாக இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தீங்கன்னா ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்று நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா முனியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருவி விட்டுட்டு அப்புறமா கனெக்ட் பண்ணி விட்ருங்க. சால்ட்ரிங் இணைந்த சால்ட்ரிங்கன்னு யூஸ் பண்ணி விட்ருங்க. எங்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா முறுக்கி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணி விட்டுட்டு, ஸோ இன்னொரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இது சொன்னால் நான் புரியாது. ஸோ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம ஒயர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். மேலே அந்த இருக்கிற எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது அப்படியே விட்டால் ஸோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஒட்டிடுவோங்க.
ஸோ டேப் எடுத்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம பேட்ரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சுற்றுதானு நல்லா ஃப்ரீயாக சுற்றுதானு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கீழே வந்ததுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வளைஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்களேன், ஸோ வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது, பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே டேப் போட்டு ஒட்டிடலாங்க. ஸோ நல்லா சுற்றுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஒட்டிடுவோம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. ஸோ நமக்கு எந்த ஒரு இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியெலாம் சைடில் ஒட்டியாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டியாச்சு. இந்த பேட்டரியோட கனெக்டர் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணி சுவிட்சு போட்டால் ஸோ நம்மளது வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒர்க் ஆகுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்யூ யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுறோம். ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுட்டேன். ஸோ அது வந்து வேலைக்காகாது ஸோ நினச்சிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு மூடிடுங்க. ஸோ ஏன்னா நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கட் பண்ணி எடுத்து அதில் ஒட்டிடலாம். ஏன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வரும்போது அந்த தண்ணி ஒழுக்கி அந்த கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா வீணாகுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஸோ ஹோல்ஸ் இல்லாத மூடியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது எப்படி இருந்தாலும் தண்ணி லீக் ஆகும். ஸோ அதனால தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு நம்மளோட ஐஸ் கட்டி வந்து போட்டுடலாங்க. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியோ இல்லை ஸ்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருந்தால் இன்னமும் ஸோ நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய அந்த மூடியில் அந்த ஹோல் நம்ம ஒரு அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டமாக கட் பண்ணியிருந்து பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியோ இல்லை இந்த தொடப்பங்குச்சியோ ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. ஸோ நாலு பக்கமும் ப்ளஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ கொஞ்சம் நல்லாவே இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ஐஸ் கட்டியை வச்சு விட்டுட்டு நம்மளது சுவிட்சு போட்டிருந்தால் ஸோ வேறு லெவலில் இருந்துருக்கும். ஸோ சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபிக்கு போச்சு, நல்லாவே நான் ஒட்டலை. ஸோ இப்போ நல்லா ஒட்டிட்டேன். ஸோ ஒட்டிட்டு நம்மளோட சுவிட்சு போட்டோம்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஏன்னா வெயிலில் உட்காந்து செஞ்சிருந்தேன். ஸோ இதை கை வைக்கும்போது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுங்க. ஸோ ரொம்பவே இதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் நிறைய டைமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்கும், கசகசன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூலிங்கான ஒரு ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூஞ்சிலேயே அந்த மாதிரி வச்சிங்கன்னா சில்லுன்னு இருக்குங்க. ஸோ நான் யூஸ் பண்ண மோட்டரோட உங்களுக்கு பெரிய 77 DC மோட்டரில் நான் ட்ரை பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ட்ரை பண்ணுறேன். ஸோ அது இன்னமும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 12 வோல்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போட்டு விட்ரலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ